நல்ல பல கருத்துக்களை தெரிவித்து அதே நேரத்தில் மனுக்களாகவும் உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற ஒரு புதுமையான திட்டத்தை அறிவித்து தொடர்ந்து ஒவ்வொரு மண்டலம் வாரியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டு மண்டலத்தில் அந்த ஆய்வுப் பணியை நாம் முடிச்சிருக்கிறோம். இப்பொழுது மூன்றாவது மண்டலமாக இந்த மதுரை மண்டலத்தில் மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய சங்கங்கள், அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகளுடைய கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்களும் நீண்ட நேரம் எடுத்துக்காமல் எங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் சிலர் மனுக்களும் இங்கே நீங்கள் தந்திருக்கிறீங்க. ஆக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அதை தான் இங்கே முதல்ல பேசின தோழர் குறிப்பிட்டு சொன்னார். மக்கள் வந்து அரசை தேடி போன காலம் மாதிரி மக்களை தேடி அரசு வந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல பயணங்களில் ஈடுபடுகிற போது, காரில் போகிற போது, நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ, ஏதோ மேடையில் மட்டும் விழாக்களில் மட்டும் மனுக்கள் கொடுக்குற வழக்கம் இல்லை. சாலையோரங்களில் நிற்கக்கூடிய பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள், பொதுமக்களும், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், வணிகர்கள் ஆக இப்படி பல பேர் வழியில் நின்று நான் அந்த வழியாக தான் வருவேன் அப்படின்னு அங்கே ஏற்கனவே காவலுக்காக நிரப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மனுக்களை தயார் வச்சு பண்ணிக்கிட்டு நிற்பாங்க. அதையும் பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தரோடையும் கேட்டுட்டு தான் கேட்டு அதை வாங்கிட்டு தான் நான் போயிட்டுருக்கேங்கிறது நீங்களும் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் அங்கே நின்றுட்டுருக்கிறவங்க ஏதோ தானாக ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, மனு இருக்காது, அந்த மனு இல்லை, ஏதோ பில்லுகள் இருக்கும். ஆக அதை பார்த்துட்டு கூட நான் அதை மனு நினச்சி நின்று என்னன்னு கேட்பேன். ஆக அப்படி ஒரு நிலையில் தான் என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு மக்களுடைய பிரச்சனைகள் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் தான் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை உருவாக்கி அந்த பணியை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நீங்களும் இங்கே ஆர்வத்தோடு வருகை தந்து ஒரு நம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு மட்டும் இல்லை ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. ஆக அந்த நம்பிக்கையோடு உங்கள் பிரச்சனைகளெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக சில முக்கிய கோரிக்கைகளை முன்வச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக அதை பரிசீலிப்போம். ஏற்கனவே தென் மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சில மாதங்களுக்கு முன்னால் அதற்கான ஒரு தனி ஆலோசனை கூட்டத்தை கூட மதுரையில் நடத்தினோம். அப்படி நடத்தியதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகள், மேல் நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த பகுதி விவசாயிகள் சார்பாக சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறீங்க. அவை கவனமோடு நாங்கள் குறித்து வைத்து கொண்டிருக்கிறோம். அவற்றின் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி சொன்னீங்க, அதோட வருமானத்தை பெருக்கணும். ஆக விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் ஒரு தனி கொள்கையை நம்ம வகுத்திருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
தேர்தல் நேரத்திலேயே ஒரு வாக்குறுதி தந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை தயாரித்து வெளியிடுவோம், தாக்கல் செய்வோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு சொன்னோம். சொன்ன அந்த அடிப்படையிலேயே சட்டமன்றத்தில் தொடர்ந்து தாக்கல் செஞ்சுட்டு வரோம். தெரியும் இப்போவும் வருகிற 20ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிவிட்டு அடுத்தது விவசாயிகளுடைய பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ண போகிறோம். ஆக வெறும் பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் செஞ்சுட்டு போயிட மாட்டோம். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறப்போ ஒவ்வொரு முறையும் சம்பந்தப்பட்ட அந்த பட்ஜெட்டுக்குரிய சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வணிகர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், அரசு ஊழியர்கள், எல்லா துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி என்ன திட்டத்தை நிறைவேற்றலாம், எதற்கு வரி விலக்கு கொடுக்கலாம், எதற்கு வரி போடலாம் என்பதெல்லாம் கருத்துக்களை கேட்டு யோசனை செஞ்சு அவங்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு அந்த அடிப்படையில் தான் பட்ஜெட்டையே தாக்கல் பண்ணுவார். ஆனால் இடையில் அது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போது விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை தயாரிக்கிற நேரத்தில் கூட அந்த துறையினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அதிகாரிகள் மண்டல மண்டலமாக சென்று விவசாயிகள் நிர்வாகிகள் எல்லாம் பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கலந்து பேசி அவங்கள கருத்துக்களை கேட்டு தான் அந்த விவசாயிகளுடைய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். எனவே இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளையும் நிச்சயமாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் தேனி மாவட்டத்தினுடைய தோட்டக்கலை பயிர் விவசாயிகள் முக்கியமான கருத்துக்களாக கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறீங்க, அதையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற உறுதி சொல்கிறேன். அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை சார்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகளை தெரிவிச்சிருக்கிறீங்க, அதையும் அரசு பரிவோடு பரிசீலிக்கும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வாறு 5 மாவட்டங்களை சார்ந்த பல்வேறு சங்க அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய தீர்வுகளையும் குறிப்பிட்டிருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு சங்கத்தையும் தனித்தனியாக இங்கே குறிப்பிடாவிட்டாலும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நாங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக சம்பந்தப்பட்ட அரசு துறைகளோடு நாங்கள் கலந்து பேசி உங்கள் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் மூலமாக படிப்படியாக அதை நிறைவேற்றி தருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற அந்த உறுதி அந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எந்த நம்பிக்கையோடு வந்தீங்களோ அந்த நம்பிக்கையோடு போங்க, அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்தப்போ நிதிநிலை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கொடுமையான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். கொரோனா ஒரு பக்கம், நிதிநிலை ஒரு பக்கம், இதெல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அறிவித்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிட்டோன்னு சொல்ல வரல. இன்னும் ஒரு 20-25 திட்டங்கள், 25% திட்டங்கள் மிச்சம் இருக்குது, அதையும் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் எங்களுடைய பணி அமைஞ்சிருக்கு. ஆக அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அரசு எது செய்யுமோ, எது செய்ய முடியுமோ அதை தான் செய்வாங்க அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் காத்திருங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக படிப்படியாக உறுதியாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்து மட்டுமல்லாமல் கோரிக்கைகளையும் சில பிரச்சனைகளையும் சுட்டி காட்டியிருக்கிறீங்க. அதற்காகவும் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் அரசின் சார்பில், என்னுடைய சார்பில் நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.